இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பதா இப்ப இந்த வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். வேத ஜோதிடத்துல கிரகங்களுடைய சேர்க்கை எப்பயுமே மிகவும் முக்கிய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. அதன்படி நவக்கிரகங்களுடைய தலைவராக கருதப்படக்கூடிய சூரியனும் நீதி தவறாத நீதிமானா இருக்கக்கூடிய சனி பகவானும் இப்ப ஒரே ராசியில ஒன்றாக பயணிக்கிறாங்க. இவங்களுடைய இந்த பயணம் இன்னும் சிறப்பானதாக இப்ப கருதப்படுது. சோ ஜோதிடத்துல சனியும் சூரியனும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகன் தந்தை உறவை கொண்டிருப்பாங்க. எதிரிகிரகங்களாக இவங்க இருந்தாலும் இவ்விரு கிரகங்களுடைய சேர்க்கையுடைய தாக்கம் தற்போது அனைத்து ராசிகள்லையுமே ஏற்பட போகுது. அந்த வகையில 2023 ஜனவரி 17 அன்னைக்கு சனி கும்பராசியில இடம் பெயர்ந்தாரு. அதனை தொடர்ந்து பிப்ரவரி 13 இந்த மாதம் சூரியன் கும்பராசிக்கு இடம் பெயர்ந்திருக்கிறாரு. இந்த காரணத்தினால இப்ப கும்பராசியில சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இந்த சேர்க்கையானது கிட்டத்தட்ட இந்த 2023 மார்ச் 15 வரையும் நீட்டிக்க போகுது. இந்த மாதிரி நீட்டிக்கிறதுனால கும்பத்துல சனி சூரிய சேர்க்கையால் 12 ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதோ அந்த பலன்களை தான் இப்ப இந்த வீடியோல 12 ராசிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு சனி சூரியன் சேர்க்கை எந்த மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த 2 கிரக சேர்க்கைகளையும் சாதாரணமா நினைக்க முடியாது. சனியை போல கொடுப்பவரும் கிடையாது, சனியை போல கெடுப்பவரும் கிடையாது. சூரியன் நினைச்சாருன்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வாரு. இவ்விரு கிரகங்களுடைய சேர்க்கை ஒவ்வொரு ராசிக்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷராசி. மேஷராசி 11 வீட்டில் சூரிய சனி சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலத்துல திட்டமிட்டு இனி செலவு செய்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கு. வேலை மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவியிடையான உறவு கூட வலுப்பெறும். 2 ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 10 வீட்டுல சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலம் நன்றாக இருக்கு. நிதி ரீதியாக இக்காலம் சிறப்பா இருக்கு. புதிய முதலீடுகள் செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாம பலனையும் தரும். வேலை மற்றும் வியாபாரத்துல சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, இருந்தாலும் வெற்றி கண்டிருவீங்க. அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 9 வீட்டுல சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால ஆரோக்கியத்துல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியாக சுமாரான பலன் கிடைக்கும். அதே சமயம் வேலை மற்றும் வியாபாரம் செய்யறவங்க இந்த டைம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் நீங்க இந்த டைம் செயல்படணும். அப்படி செயல்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே சமயம் எந்த ஒரு ரிஸ்கான விஷயத்தையும் செய்யாதீங்க. மெயினா உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க. மீறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா உடனே மருத்துவர் அணுகி அதை சரி செய்து கொள்ளுங்க. மருத்துவர் அணுகாம நீங்களே ஏதாவது கை வைத்தியம் அப்படின்ட்டு எதையும் பண்ண வேண்டாம். சோ விழிப்புணர்வோடு விஷயத்துல இருந்துக்குங்க, ஆரோக்கிய விஷயத்துல. அடுத்ததா கடகராசி. கடகராசிக்கு 8 வீட்டுல சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலத்துல ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்தணும். எந்த ஒரு முக்கியமான முதலீட்டையும் தவிர்க்கணும். இல்லைன்னா இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நீங்க பணியில சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய வேலைகளை தொடங்குவதை இந்த டைம் தவிர்க்கணும். திருமணமானவர்கள் இந்த டைம் சில பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. சோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா பல ரிஸ்குகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு 7 வீட்டுல சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த ஒரு காலகட்டத்துல உடல்நலம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். பழைய முதலீடுகளால் இந்த டைம் நல்ல பலன்கள் பெற முடியும். வியாபாரத்தில் கூட உங்க கூட்டாளருடன் விவாதம் செய்வதை தவிர்க்கணும். எந்த அளவுக்கு தவிர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. திருமண வாழ்க்கை பத்தி பேசும்போது சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால திருமணமான சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு 6 வீட்டுல சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலத்துல ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிதி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்க அல்லது கொடுக்கறதுக்கு நேரிடும். வேலை அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய நீங்க இந்த டைம் உங்களுடைய வேலையில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு வேலை செய்ய அறிவுறுத்தப்படுது. திருமண வாழ்க்கை பத்தி பேசும்போது பிரச்சனைகள் சந்திக்கலாம். அதனால நீங்களும் விட்டு கொடுத்து போறதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததா துளாராசி.
துளராசிக்கே 5வது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலத்துல ஆரோக்கியம் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வணிகர்கள் உங்க வேலையில கூடுதல் கவனம் செலுத்தணும். திருமண வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை வரலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க திருமணத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தயவு செய்து மார்ச் 15 வரையும் தள்ளி வைத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா ரிஷ்காயிரும் பார்த்துக்குங்க. அடுத்ததா விருச்சகராசி. விருச்சகராசிக்கு 4வது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலத்துல மன ரீதியான அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் பணப்பிரச்சனை அதிகம் இருக்காது. அதே சமயம் முதலீடுகள் செய்வதை தவிர்க்கிறதும் நல்லது. வேலை அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய நீங்க உங்க வேலையில பெரிய லாபத்தை காணலாம். திருமணமான தம்பதிகள் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால திருமணமான தம்பதிகள் கொஞ்சம் மனசு விட்டு விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த காலத்துல ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எந்த பெரிய முதலீடுகளும் செய்ய வேண்டாம். இல்லாவிட்டால் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு வந்துடும். வேலை மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நீங்க எந்த ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம். இல்லைனா சிக்கல்களில் சிக்கி மாட்டி சின்ன பின்ன ஆயிடுவீங்க. வாழ்க்கை துணையோடலாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் உறவு மேம்படும். இல்லைனா ரொம்ப 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 கஷ்டமாயிரும். அடுத்ததா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசி. மகர ராசிக்கு 2வது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்து இதனால இந்த காலத்துல ஆரோக்கியத்துல சிறு பிரச்சனைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகளை பார்த்து செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம். முதலீடு செய்வதாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. பண இழப்பு ஏற்பட்டுரும். வேலை அல்லது வியாபாரம் செய்யறவங்க இந்த டைம்ல உங்க வேலையில அதிக கவனம் செலுத்துங்க. புதிய வேலையை தொடங்காம இருக்கிற வேலையிலே கவனமா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு முதல் வீட்டிலேயே சனி சூரிய சேர்க்கை உங்களுக்குள்ள இருக்கு. இதனால இந்த காலத்துல நிதி நன்மைகள் நிறைய பெறுவீங்க. வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல கூட புதிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய வேலை தொடங்க திட்டமிட்டு இருந்தா இது சரியான டைமு. இந்த டைம் எது வேணா தொடங்கலாம். எது தொடங்கினாலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை பத்தி பேசும்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு இனிமையா இருக்கும். காதல் பண்றவங்க திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீரும். அடுத்ததா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனராசி. மீனராசிக்கு 12வது வீட்டில் சனி சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால இந்த ஒரு காலகட்டத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகள் சந்திக்கலாம். மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம். முதலீடுகள் செய்வதெல்லாம் தவிர்த்துக்குங்க. வேலை அல்லது வியாபாரத்தில் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த சிரமங்களை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. திருமணமான தம்பதிகளிடையே விவாதங்கள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்து கொள்ளுங்க. இல்லாவிட்டால் உறவுல விரிசல் பெருசாயிரும். மொத்தத்தில் சனி சூரிய சேர்க்கை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்களை தான் தரப்போகுது. அந்தந்த ராசிக்கு எந்தெந்த இதில் அமைஞ்சிருக்கோ அதன்படி பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ பலன்கள் கிடைக்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த 12 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய மார்ச் 15 வரையும் நடந்துக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த சனி சேர்க்கையினால ரிஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரிஸ்கில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க பரிகாரங்கள் சிலவற்றை மார்ச் 15 வரையும் செய்யுங்க. என்ன பரிகாரம்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கைகளுக்கு டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவு வந்து வைக்கணும். அந்த மாதிரி காக்கைக்கு உணவு வைக்கும்போது அந்த உணவை அந்த காக்கை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனியினால தொந்தரவு நீங்கும். ஸோ உங்களுக்கு இந்த பரிகாரம் இதிலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க. ஸோ பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்ன அந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்கு இந்த பரிகாரங்களை ட்ரை பண்ணுங்க. சனி அதுக்கப்புறம் சூரியனுடைய சேர்க்கையில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்தால் பலன் நிவர்த்தி கிடைக்கும். அதாவது பரிகார நிவர்த்தி ஆகும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தகவல்களை கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை போல் அவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இந்த சனி சூரியனால் என்ன மாதிரியான பலன்களோ அதற்கேற்ப நடந்து பயனடையிட்டோம்.
மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்க நினைச்சீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காம பண்ணுங்க. சுவாரஸ்யமா வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.